ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். நாம் இன்னைக்கு சூப்பரான, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நார்த் இந்தியன் சைட் டிஷ் சென்னா மசால் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. முதல்ல ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த சென்னா மசால் பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் வெள்ளை கலர் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். கடலை கரெக்டாக வேகிறதுக்கு குக்கரில் வெயிட் சேர்த்து சிம்மில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 4 விசில் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கடலை கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ சென்னா மசால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறதுனால கிரேவி திக்காக ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது வந்து நார்மல் சில்லி பவுடரை விட காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து 1 தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் சிம்மில் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் சென்னாவை ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். சென்னாவை ஆட் பண்ணும்போது அது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு முழுசாக ப்ரோட்டீன் கிடைக்கும். வீட்டில் குழந்தைங்க சென்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நாம் வேக வச்சுருக்கிற சென்னாவில் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை கிரேவியோடு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக கிரேவி சாப்பிடும்போது அதோட ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னாவை மூடி வச்சு 1-5 நிமிஷம் வேக விட்டுடணும். அப்படின்னா தான் நாம் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் சென்னாக்குள்ளே இறங்கி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும்.
அவ்வளோதான், சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்தோடையும் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.